ஸ்ரீ அருள்மிகு கோபாலகொண்டராய சுவாமி திருக்கோயில் நுழைவாயில் இந்த ரோட்லேருந்து அந்த கோயிலோட பேர். இந்த சாமியோட கோயில் தாங்க மலை மேலே இருக்கிறது பாருங்க, காட்டுற மாதிரி ஜூம் பண்ணி ரெட்டை நுழைவாயில் அதுக்கு நேராக இருக்கு பார்த்தீங்களா, மலைக்கு நேராக சரியாக தெரிய மாட்டேங்குது. அனைவருக்கும் மதியம் வணக்கம் நண்பர்களே. இப்போல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம கிருஷ்ணகிரி பக்கத்துலங்க அந்த ஒரு மலை மேல்மலைன்னு சொல்லி வரோம் இல்லையா, மலைக்கு மேலே ஒரு சிறிய ஒரு கோபுரம் தெரியும், அதை நம்ம ஹைவேல வரும்போது கோயில் ஒன்று தெரியும். சரி, அந்த கோயிலில் தான் அந்த கோயில்கிட்ட தான் வரலாமல் வந்தேன் நான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ரோட்லேருந்து ஏறக்குறைய ஒரு 3 கிலோமீட்டர் வந்துருக்குங்க, 3 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஸோ 3 கிலோமீட்டர் வந்தும் வந்து அந்த கோயில்கிட்ட போக முடியல, காரணம் என்ன கேட்டிங்கன்னா கீழே வரைக்கும் தான் வர முடிஞ்சுது. ஸோ அதுக்கு மேலே வந்து ரோடு இல்லை, நம்ம வந்த ரோடு பாதை இது தாங்க, இந்த பாதையில் தான் வந்தோம். இதே வந்து ஒரு காட்டு பாதை மாதிரி தான் வந்துச்சு இது. ஆனால் சுற்றுச்சூழல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான பிரமாதமான ஒரு வனக்காடு மாதிரிங்க, சுற்றி மலை பரஸ் தான், ரொம்ப பிரமாதமாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் நம்ம அந்த மேலே வந்து மேலே அந்த கோயில் தெரிது இல்லைங்களா, காட்டு மாதிரிங்க அந்த கோயில் தெரிது, அந்த கோயிலுக்கு போகணும்னா நம்ம ஸோ ஒரு 2000 படிக்கட்டு ஏறி போனோம், 2000 படிக்கட்டு மேலே ஏறி போனோம்லாம் சரிங்களா. நல்ல வெயில் இருக்குது, 2000 படிக்கட்டு யாருமே இல்லைங்க, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் அந்த இடத்துல. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான கூட்டமாக இருந்துருங்களாம். ஆமாம் நண்பர்களே, பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இங்கே காட்டும் பாருங்க, இங்கே ஒன்றுமே இல்லைங்க. இது வரைக்கும் காட்டில் வரவங்க வரலாம், இதுக்கப்புறம் வந்து அந்த மேலே இருக்கிற மலைமே இருக்க கோயிலுக்கு போனோன்னா நம்ம நடந்து தாங்க போனோம், அதை தான் இப்போ பார்த்துருக்கேன். பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. ஒரு சிறிய பதிவு போடலாம் தான் போட்டிருக்கேன், ரொம்ப அருமையான அமைதியான சூழ்நிலை, ரொம்ப இடத்துக்கு அந்த தகுந்த சூழ்நிலை மாதிரி, அவ்வளோ சைலண்ட்டாக, அவ்வளோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அமைதியான சூழ்நிலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த பறவைகளோட சத்தம் தான் கேட்குது. ஆமாம் நண்பர்களே, நான் வந்து மேலே போயிட்டு தான் பதிவு பண்ணுன்னு தான் வந்தேன், ஆனால் பட் அது மேலே போக முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ அதனால் மீண்டும் அடுத்த முறையாவது பார்க்க ட்ரை பண்ணி பார்ப்போம். நானே என்னுடைய சர்வீஸ்லேயே வந்து இது தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேங்க மேலே போகிறதுக்காக, தெரிஞ்சுங்க பாருங்கள் அந்த மலை மலை தாங்க சரிங்களா, அந்த மலை மலை தான் போகணுமா இருந்தது. ஸோ முடியாத காரணத்தினால இதோட நம்ம பயணத்தை முடித்துக்கொள்கிறேன், இந்த பயணம் நம்ம வெற்றி பயணமாக அமையணும். ஆமாம் நண்பர்களே, ஒரு அமைதியான ஒரு நல்ல இது, இது வாத்தவரணம்லாம் நல்லா அருமையாக ப்ளசண்ட்டாக, எந்த ஒரு சத்தம் இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலையாக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் பதிவு சுற்றி காட்டுற பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு பாருங்கள். எங்கேயோ ஒரு வில்லேஜில் பிள்ளையாரை உட்கார வச்சு வந்து பாட்டு ரேடியோலாம் போட்டிருக்கேன், அந்த சவுண்டு தான் கேட்குது தவிர மற்றபடி எதுவுமே இல்லை, இந்த பறவைகளோட சவுண்டு தான் கேட்குது. வாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த சவுண்டு கேட்போம், அமைதியாக பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு, பின்னாடி கேமரா போட்டு காட்டுறேன். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதாங்க மேலே போகக்கூடிய வழி இது பாதை. ஆமாம் இந்த வழியை தாங்க போகணும், ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. ஆமாங்க, அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகணுன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் வந்துட்டேன், ஆனால் உள்ளே வர வர தான் நமக்கு கொஞ்சம் அள்ளுவோட கொஞ்சம் அள்ளுவோட வச்சிச்சு. ஆமாம் ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க, ஏன்னா யாருமே இல்லையா, சுற்று பக்கம் பார்த்தா யாருமே இல்லை.
சரி என்னடா இந்த மாதிரி இடத்துல வந்து மாட்டிக்க போகிறோம்னு சொல்லிட்டு வந்தேன், அதே மாதிரி தான் வந்து நிப்பாட்டினேன். பார்த்தா நிப்பாட்டத்துக்கெல்லாம் இடமெல்லாம் இருக்கு, பட் எல்லாமே ஒரு அமைதியான சூழ்நிலை. ஆமாம், வரவையில் எங்கே ஒரு வீடு இருந்துச்சு, ஒரு கிலோமீட்டர் வந்து உள்ள காட்டு பாதையில் உள்ளே வந்தேன். அந்த காட்டு பாதையில் வரும்போது என்ன வந்திருந்தாலும் அதெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய நிலைமை இருந்தது. திரும்பினாலும் காடு, முன்னாடி பார்த்தாலும் காடு, எந்த பக்கம் பார்த்தாலும் காடு வந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் அள்ளு விட்ட மாதிரி இருந்தது. சரி, இங்கே வந்து நின்று இருக்கேன், சுற்றுச்சூழலில் யாரும் இல்லை, வெயில், சுற்றி வந்து மரங்கள்லாம் இருக்குது, எங்கேயோ தூரத்தில் வீடுங்களாம் இருக்குது. ஸோ அதை தான் அங்கே பார்க்க முடியுது, வேறு ஒன்றும் இல்லை. சரி நண்பர்களே, இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஓகே பாய், சி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நம் பதிவு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் 9468 பெங்களூர்.